ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்களை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வர வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில்ஸும்பில் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம மாணவர்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல உங்கள் ஃபோனில் இருக்க ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இஎம்ஐஎஸ் டாட் இஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அட்ரஸ் போட்டு எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே போகணும் உங்களுடைய ஸ்கூல் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகணும் அது எல்லாேருக்கும் தெரியும் நம்ம நேரடியாக உள்ளே போயிடலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும் அதுக்கே ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள வந்து ப்ரொமோட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அந்த ப்ரொமோட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போயிடும் அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய கிளாஸ் செக்ஷன் இப்போ நம்ம கிளாஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிடில் ஸ்கூல் எடுத்திருக்கேன் ஸோ கடைசி கிளாஸ் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரான்ஸ்பர் கொடுத்து டிசி டிசி குடி டிசி ஜென்ரேட் பண்ணி அமிச்சாச்சு இப்போ அதுக்கு முன்னாடி கிளாஸ் அதாவது எயித்துலேருந்து நம்ம கீழே வருவோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் சப்போஸ் பிரைமரி ஸ்கூலில் இருந்தால் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நம்ம டிசி ஜென்ரேட் பண்ணியிருப்போம் ஸோ ஃபோ இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கும் வருவோம் இப்போ இது மிடில் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துப்போம் அடுத்தது வந்து செக்ஷன் கண்டிப்பாக செலக்ட் பண்ணும் ஏ செக்ஷன் போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க பசங்களோட பே நேம் லிஸ்ட் வரும் அது வந்து எல்லாமே டென் டென்னாக தான் காட்டும் இங்கே இருக்க பாருங்கள் டென் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்புடின்னு வந்துடும் ஆல் அப்படின்னா இப்போ எத்தனை பசங்க இருக்காங்க அத்தனை பசங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஸோ நம்ம இங்கே வந்து இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க நீங்கள் ரை ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா பசங்களுடைய எம்இஸ் நம்பர் யூனிக் நம்பர் வரும் அடுத்து நேம் இன் தமிழ் நேம் இன் இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ஜாயினிங் செக்ஷன் இதெல்லாமே காட்டும் கடைசி ஆப்ஷனாக ப்ரொமோட் அப்படின்னு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் அப்படின்னு பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிடும் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் ஸ்டூடண்ட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து இருபத்தெட்டு பேர் செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ க்ளாஸ் இருக்க மொத்த பேருமே செலக்ட் ஆயிட்டாங்க யார் யார் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேமும் வந்து கீழே இருக்கும் நேம் லிஸ்ட்டும் கீழே இருக்கும் அதையும் நீங்கள் ரேட்டில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து வந்து அதுக்கு அந்த நேம் லிஸ்ட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த சப்மிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரமோட் த கிளாஸ்னு கேட்கும் க்ளாஸ் ஃபார் விச் அட்மிஷன் இஸ் ஷார்ட் ஃபார் இப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் பசங்களை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாம் அவங்களை எய்த் அப்படின்னு தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ அந்த இடத்துல கிளாஸ் வந்து எய்த் அப்புடின்னு செலக்ட் பண்ண போகிறோம் அடுத்த செக்ஷன் வந்து ஏ செக்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறோம் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிற பசங்க எல்லாரையும் எயித்து ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் பண்ணி எய்த் எய்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் காட்டும் இப்போ அடுத்தது இதே மாதிரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொமோட் பண்ணி செவன்த் அப்படின்னு காட்டணும் அதே மாதிரி ஃபிஃப்த் ஃபிஃப்த்து வந்து சிக்ஸ்த்துக்கு ஃபோர்த்து வந்து ஃபிஃப்த்துக்கு அந்த மாதிரி படிப்படியாக கீழே கடைசியிருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் போய்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் சேவ் பண்ணி வச்சிடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்த உடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களை வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் அடுத்து வர வீடியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி பசங்களை அட்மிட் பண்ணணும் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க எப்படி வந்து அவங்களுக்கு எம்இஸ் யூனிக் ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிலாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நடுவில் நமக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடுவோம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாத்தராங்க தேங்க்யூ